சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம். அதிலையும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள். அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது. இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன், நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு. ஆனா ஒட்டி வெட்டினா அந்த எடிட்டிங் அவ்வளவு பிரமாதமா பண்றாங்க. நாங்க பேசுறதுல பதில் கொடுக்கறத அதிகமா வீடியோ கொடுக்கறாங்களே தவிர நாங்க பேசின வீடியோ கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு இன்னொரு ரொம்ப ஒரு சோகம்னா, தொகுதி மக்களுக்கு நாங்க பேசுற விஷயத்த எடுத்துக்கொண்டும் தொகுதி மக்களுக்கு கொடுக்கற கூட வீடியோ இருக்கிறது இல்ல. அதனால உங்களுக்கு எல்லாம் திருப்பி நாங்க என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோட இயங்காத ஒரு சட்டப்பேரவையா எங்களுக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாதான் இருக்கு அங்க வந்து நாங்க பேசுறதும் பதில்களை வாங்குறதும்.